ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேயர்கள், இந்த வீடியோ மூலமாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்னத்திலிருந்து வருஷம் எண்ணி வருகிற போது ஐந்தாம் இடமாக வரக்கூடிய வீடு எந்த மாதிரியான பொறுப்புகளை செய்யும், எந்த மாதிரியான உங்களுடைய வாழ்நாளில் அது எந்த மாதிரி உங்களுடைய இரண்டரை கலந்து வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒத்துழைச்சி வருது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா, இந்த ஐந்தாம் இடத்தின் மூலமாகத்தான் பூர்வ ஜென்ம புண்ணியம், அதை பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறாங்க பாருங்கள். உதாரணமாக ஒரு பையனுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு அவங்க பெற்றோரிடமிருந்து வர வேண்டிய சொத்துக்களின் காட்சிகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாகத்தான் அறியப்படும். அதே போல் அந்த சொத்துக்கள் மட்டும் இல்லை, சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் நிறைய சொத்து இருக்கும், அம்மா அப்பா பிறந்த ஊர்லெல்லாம் நிறைய காடு மனை தோட்டம்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நபரை பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு அன்னடங்காட்சி மாதிரி பொழுது கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம், அது யாராக இருந்தாலும் சரி, அவர் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துடக்கூடாது. அது எப்படின்னா, ராகு கேது சேர்க்கை, கெட்ட கிரகங்களின் சாகவாசத்தில் ஒன்றா உட்கார்றது, கெட்ட கிரகங்களின் நட்சத்திரத்தில் அமர்ந்து விடுவது, அஸ்தங்க தோஷம் அடைவது, இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்து விட்டால் எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அந்த ஜாதகர் கடைசி வரைக்கும் கடத்தி கொண்டிருப்பார். இதே போல் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாகத்தான் பிள்ளைகளை பற்றி புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஜாதகருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகள் பிறக்குமா இல்லையா இப்படிங்கிற அநேக செய்திகளை இந்த லக்னத்தின் ஐந்தாம் இடத்தின் மூலமாகத்தான் கண்டுகொள்ள முடியும். இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை வச்சு தான் எத்தனை குழந்தைகள் பிறக்கும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற கணக்குகள்லாம் ஒரு ஜோதிடர் போட்டு பலன் சொல்லுவார். அதே போல் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டா தான் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. 2-3 குழந்தைகளை பெற்றுட்டு அந்த குழந்தைங்க ஒற்றுமை இல்லாமல் ஒன்று கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் அலைஞ்சிக்கிட்டு அப்பா அம்மா மானத்தை வாங்கி அம்மா அப்பாவுக்கு பெரிய வேதனையை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரங்களும் சில பேருக்கு வருவது உண்டு. இது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை வைத்துத்தான் காண முடியும். புத்தரை ஒற்றுமைன்னு சொல்லுகிற காட்சி, இந்த புத்தர்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அந்த ஜாதகத்தில் சரியாக இருந்தாலோலிய அந்த பையன் கூட பிறந்த சண்டை போட்டுருவார். அதே மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தாவை பற்றி பேசுகிறதே லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாக பேசலாம். அப்பாவுக்கு அப்பான்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது சில பேர்கள் பார்த்தா தாத்தா சொத்து அப்பாவுக்கு போகாமல் நேரடியாக பேரனுக்கு வரதெல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாகத்தான் காண முடியும். ஐந்தாம் இடத்த அதிபதியை வைத்து தாத்தா எப்படி இருந்தார், தாத்தா எப்படி நல்லா சம்பாதிச்சாரா, என்ன வச்சிருப்பு இருக்கிறாரு இப்படிங்கிற சகல பிராப்தங்களும் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் காட்சி பொருளாக அமையும். அதே மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை வச்சு தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை வேலையாக செய்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, அந்த வேலையில் அப்படியே இந்த தினசரியும் பரிபூர்ணமாக கற்றுக்கொண்டு அந்த வேலையில் அவர் தான் கிங், அவரை விட்டால் யாரும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அந்த தொழிலை உள்வாங்கி கற்றுக்கொள்ளுகிற வித்தைகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் இருந்தால்தான் அந்த நுண்ணறிவு என்பது ஒரு ஜாதகர் கிரகிக்கும் தன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாகத்தான் அமையும். அதே போல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினச்சி அதை கூர்மையை யோசனை பண்ணி, இப்போ சில பேர் பார்த்தா ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு ஐயோ இது தப்பாக பண்ணிட்டோமே இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவங்கள பார்க்குறோம். சில பேர் பார்க்குறேன்னு பார்த்தோன்னா கரெக்டாக காய் நகர்த்தி கச்சிதமாக அந்த வேலையை இப்படி ஒருத்தர் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி பண்ணி முடிச்சு சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சரியாக இருந்தால் தான் அந்த எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலே மிக பிரமாதமாக ஊன்றி நல்ல வேலை பார்த்து ஜெயிச்சு அதில் வரக்கூடிய நல்லதுகளை என்ஜாய் பண்ணக்கூடியது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம். அதே போல் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை வச்சு தான் யாரும் கற்றுக்கொள்ளாத ஒரு வித்தைகளை கற்றுக்கொள்வது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை வச்சு தான். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு மந்திரோபதி சங்கத்துக்குவாங்க, பெரிய பெரிய ஆளுங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்குவாங்க, எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க தாராளமாக எல்லோரிடமும் பழகி ஒரு மிகப்பெரிய ஒரு புரவள்ளிய மனிதனாக மாற்றிக்கொள்வார்கள் தன்னை. அது சிம்பிளாக சொல்ல போகணும்னா கடைசி வரைக்கும் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே டெவலப் ஆகிறது. இப்படி இதெல்லாம் இருக்கக்கூடியது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை வச்சு தான் பார்க்க முடியும். இப்போ சில பேர் பேசுகிற போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே பேச மாட்டாங்க, பாசிட்டிவாக மட்டுமே பேசுவாங்க. ஏன்னா அடுத்தவங்க மனசு புண்ணாகும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நெகட்டிவாக பேசுகிறதுனால நாமளும் மனசால் ரொம்ப கஷ்டப்படுறோம், அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதுமே பாசிட்டிவாக பேசக்கூடியவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே பார்த்திங்கன்னா எதிராளிக்கு கோபம் வர்ற மாதிரி, அல்லது டென்ஷன் ஆக்கி விடுறது, டென்ஷனாக பேசுறது, அடுத்தவங்களை குறை சொல்லி பேசுறது, குற்றம் சொல்கிறது, இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி சரியாக அமையலைன்னா அந்த ஜாதகர் தான் ஊரை வம்புக்கு இழுக்கிறது, எதிராளியை வம்புக்கு இழுக்கிறது, கூட பிறந்தவங்களை கோர்ட்டுக்கு இழுக்கிறது, இப்படிப்பட்ட நிறைய தொந்தரவுகளை மற்றவர்களுக்கு வழங்குகின்ற புத்தியை அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்த அதிபதி வலுவிழந்து கெட்ட கிரக சாவகாசம் வந்துருச்சுன்னா இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அதில் வந்துடும். அதே மாதிரி ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை வச்சு தான் இப்போ உதாரணத்துக்கு சில பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க,
அதே போல ஐந்தாம் இடம் அதே போல் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை வச்சு தான் சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, நல்லா சம்பாரிச்சுட்டு வராங்க, அந்த ஊரில் போய் நல்ல பிள்ளையாக இருந்து பேர் புகழெல்லாம் எடுத்து அங்கேருந்து வரும்போது காசு பணத்தை கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு வீட்டை கட்டுவோம், ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு நல்ல சந்தோஷமான பாதையை பார்ப்போம் இப்படிங்கிற காட்சிகளோட வாழ்க்கையை துவங்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் சட்டச்சிக்கலில் மாட்டிக்கிறது, இல்லை அங்கேருந்து தப்பிச்சு வர முடியாமல் சிக்கல் படுறது, அந்த அரசாங்கம் அந்த கவர்மெண்ட் இவங்களை தண்டிக்கிறது, இப்படிப்பட்ட சிலதெல்லாம் கூட நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சரிப்பட்டு வரலை, சரியாக இல்லை, அல்லது ஐந்தாம் இடத்து அதிபதி திசை நடந்து அந்த திசை என்பது அயோக்கிய கிரகங்கள், அதாவது கெட்ட கிரகங்கள்னு சொல்லக்கூடியவங்களோட சேர்ந்து இருப்பது என்பது இவங்கெல்லாம் பயணம் பண்ணி போகிற இடத்துல சிக்கலில் மாட்டிக்கிறது, தப்பு பண்ணிடுறது, தவறு பண்ணுறது, தண்டிக்கப்படுறது, இப்படிப்பட்ட வழக்குகளில் சிக்கிறதெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சரியாக இல்லைன்னா அந்த ஜாதகர்கள் அப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிறது உண்டு. அதே போல் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது தாய் மாமனை குறிக்கின்ற இடம். இப்போ ரிஷப லக்னத்திற்கு ஐந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி, கன்னியில் புதன் உச்சமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நல்ல நட்சத்திரத்தில், அதாவது இந்த புதன் உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லை, சப்போஸ் அதில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், இதில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அந்த புதன் அமர்ந்திருந்தால் தாய் மாமாவாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அரசாங்கத்து உத்தியோகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறது, இல்லை ஆளுமை திறனுடைய நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கறது, இல்லாட்டி பெரிய பண வசதிகளோடு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்துக்கு உதவிக்கரம் நீட்டுவது. இப்போ ஐந்தாம் இடம் என்பது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்பான்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு தன்மையை கொடுக்கறது, ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னா அங்கே தாய் மாமனுக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு நம்ம கல்ச்சரில், இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாகத்தான் காண முடியும். ஐந்தாம் இடத்தை வச்சு நீங்கள் பெற்றுக்கிற பிள்ளைகள் அவங்க எப்படி வளரப்போகிறாங்க, வாழ போகிறாங்க, ஐந்தாம் இடம் கெட்டு போகிற போது தான் புத்திர சோகம், புத்திர தோஷம் வருவதற்கான வாய்ப்புகளே வரும். ஐந்தாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்ததிபதியும் ஒன்றாக உட்கார்ந்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் புத்திர சோகம், அல்லது புத்திர சோகம், புத்திர குழந்தைகளால் வரக்கூடிய சிக்கலை குறிக்கக்கூடிய அமைப்புகள். இதே போல் ஐந்தாம் இடத்ததிபதியும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் ஒன்றா இருந்துட்டாங்கன்னா பிள்ளைகளுக்காக சொத்தை வித்து கூட படிக்க வைப்பாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, எதை எந்த எண்டுக்கு வேணாலும் போய் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. இதே லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருந்து எட்டு கூட இவன் தொடர்பு பெற்றிருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் வரல, என்ன பண்ணாலும் நம்மளை எல்லாரும் குறை சொல்கிறாங்க, இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி கெட்டு போகின்ற போது, அசுபகிரக சேர்க்கை வருகிற போது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் ஒருவருக்கு வந்துடும். அதே போல் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் எடுத்துக்கிட்டால் மனம் என்று சொல்லக்கூடியது, ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறார், அதை எப்படி வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறார், நல்ல குணம் மனம் என்று சொல்லக்கூடியது, இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். இதே போல் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் காரணத்தால் தான் நீண்ட வாழ்க்கையில், அதாவது ஒருத்தர் 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாருன்னா அந்த வாழ்க்கையில் வந்து சுகபோகத்தின் அளவு என்ன, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாரா இல்லை எப்போதுமே துக்கத்தில் தான் வாழ்ந்தாரா, இப்படிங்கிற அந்த சுகபோகத்தின் அளவுகளை எல்லாம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் மூலமாக கண்டுகொள்ள முடியும். இரண்டு கேட்டால் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு எதிரிடை ஸ்தானம் என்பது லக்னத்திற்கு 11ஆம் இடமாக வரும். இந்த 11ஆம் இடம் என்பது என்ன, லாபத்தை கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம் என்பது என்ன, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் கணக்கு போடக்கூடியது. அப்போது 5ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் போய் அமர்கின்ற போது, அல்லது 11 குடைவனோட நட்சத்திரத்தில் அமர்கிற போது, 11 குடைவனோட வீட்டில் போய் அமர்கிற போது, இப்படிப்பட்ட அமைப்புகள் வருகிற போது அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிக வலுப்பெற்று மிக பிரமாதமான நல்ல சொத்து பத்து சுகங்களோடு சூப்பராக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இப்படி இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை வைத்துத்தான் ஒரு ஜாதகத்தில் இத்தனை செய்திகளையும் நாம் ஒரு வர்றவங்களுக்கு போதிக்கிற மாதிரி இருக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் தவிர்க்க முடியாத இடம் லக்னத்திற்கு 5ஆம் இடம், அதைத்தான் திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த திரிகோணஸ்தானம் என்பது ஜாதகத்தில் சுபிட்சத்தையும் அழகு லட்சணம், அமைதி, சந்தோஷம் இவைகளின் மூலாதாரமாக இருக்கக்கூடியது. ஆக இந்த எல்லா சிறப்புகளும் எல்லா சந்தோஷங்களும் அந்த சந்தோஷத்தின் அளவுகோல் என்பது ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்தின் மூலமாகத்தான் காண முடியும். எனவே 5ஆம் இடத்தை ஒன்றி கவனிக்க வேண்டும், ரொம்ப சிறப்பாக அதை பற்றி பேசணும், அப்போ தான் ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். நேர்களே, இதே போல் மீண்டும் ஒரு வீடியோவில் அடுத்து சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.